வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கலாம். இங்குள்ள ஆயத்தளத்தில் வரைபடத்தை காண்க. ஒரே ஒரு தீர்வு உடைய இரு நேர்கோடுகளின் தொகுப்பு ஒன்றினை குறிப்பிடுக. பின்பு தீர்வு அற்ற இரு நேர்கோடுகளின் தொகுப்பு ஒன்றினை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இந்த முதல் பகுதியை பார்க்கலாம். முதல் பகுதியில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கிற சமன்பாட்டு தொகுப்பு ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தீர்வு. சரி, இப்போ நம்ம இந்த கிராஃபை பார்க்கலாம். கேள்வியில் ஒரே ஒரு தீர்வு இருக்க ஒரு சமன்பாட்டு தொகுப்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வரைபடத்தில் ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கிற சமன்பாட்டு தொகுப்பு ரெண்டு இருக்கு. சரி, பார்க்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எந்த ஒரு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் இந்த தொகுப்பில் இருக்க ரெண்டு சமன்பாடுகளை நிறைவு செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். முதல்ல இந்த வெட்டும் புள்ளி எடுத்துக்கலாம். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த சமன்பாட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது சமன்பாடு y=0.1x + 1 இந்த சமன்பாட்டையும் நிறைவு செய்யுது. அப்புறம் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த நீல கலர் லைன், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ளூ கலர் லைன்கான ஈக்குவேஷன் இந்த கிராஃபில் எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, y = 4x + 10. அப்போ இந்த புள்ளி இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் தீர்வாக இருக்கு. இது இப்படி கூட சொல்லணும்னு தோணுது. எப்படின்னா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸையும், அதாவது நிபந்தனை வடிவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை குறிப்பிடுதுன்னு சொல்லலாம். சரி, அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு இருக்க தொகுப்புக்கு இது எடுத்து எழுதிக்குவோம். y = 0.1x + 1. அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன், இந்த ப்ளூ கலர் லைன்கான ஈக்குவேஷன், y = 4x + 10. சரி, இந்த கேள்வியில் நம்மளை ஒரே ஒரு தீர்வு இருக்க சமன்பாட்டு தொகுப்பு ஒன்று தான் கண்டுபிடிக்க சொன்னாங்களா? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே எழுதிட்டோம். ஆனால் இந்த வரைபடத்தில் ஒரே ஒரு தீர்வு இருக்க மாதிரி ரெண்டு சமன்பாடுகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்னொன்று என்னென்னு பார்த்துடலாம். இந்த க்ரீன் கலர் லைனையும் இந்த ரெட் கலர் லைனையும் பாருங்க, இது கூட இந்த ஒரே ஒரு புள்ளியில் தானே வெட்டிக்குது. அப்போ இந்த புள்ளி கூட எதை குறிப்பிடுது? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு தானே குறிப்பிடுது. எந்தெந்த ஈக்குவேஷன்? y = 0.1x + 1. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் y = 4x - 6. இந்த தொகுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றே ஒன்று இந்த புள்ளியில் வெட்டிக்கிறதுனால இந்த தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தொகுப்புக்கு கூட ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டிக்குது. சரி, இப்போ இந்த கேள்வியுடைய ரெண்டாவது பகுதியை பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? தீர்வு அற்ற இரு நேர்கோடுகளின் தொகுப்பு ஒன்றினை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தீர்வு அற்றதாக இருக்கணும், அதாவது நோ சொல்யூஷனாக இருக்கணும். தீர்வு அற்றதுனா எப்படி இருக்கும்? ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றே ஒன்று வெட்டிக்காது, ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்று மேலே ஒன்றாக அமைஞ்சும் இருக்காது, ரெண்டு நேர்கோடுகளுக்கும் பொதுவான புள்ளினே எதுவும் இருக்காது. அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவான எக்ஸ்ஒய் ஜோடி மதிப்புகளே இருக்காது. அதாவது ரெண்டு லைனும் இன்டர்செக்டும் ஆகாது, ஓவர்லாப்பும் ஆகாது, ரெண்டுத்துக்கும் காமனான எக்ஸ்ஒய் வேல்யூஸ்னே எதுவும் இருக்காது. ரெண்டும் இணைகோடுகளாக, அதாவது பேரலல் லைன்ஸாக இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த வரைபடத்தில் இருக்க இந்த ப்ளூ கலர் லைனையும் இந்த க்ரீன் கலர் லைனையும் பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், ஒன்றே ஒன்று வெட்டிக்கல. அதாவது இந்த ஆயத்தளத்தில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நிறைவு செய்கிற ஆய அச்சுகளே இல்லை. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ்ஒய் வேல்யூஸே இல்லை இல்லையா. சரி, அப்போ இந்த ரெண்டாவது கேள்விக்கான விடை என்ன? தீர்வு அற்ற இரு நேர்கோடுகளின் தொகுப்பை எழுதணும். y = 4x + 10. இன்னொன்று y = 4x - 6. பாருங்கள், இந்த ரெண்டினுடைய சாய்வும் சமமாக இருக்குது, அதாவது இந்த ரெண்டு நேர்கோடுகளுடைய ஸ்லோப்பும் சமமாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒய் வெட்டு புள்ளி வேறு வேறையாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் வேறு வேறு நேர்கோடுகள், இது ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டிக்காது, அதனால்தான் இது தீர்வாற்றதாக இருக்குது. சரியா?